வணக்கம். கிளாத் டைப்பர்ஸை எப்படி துவைக்கிறது வாங்க பார்க்கலாம். குழந்தை யூரின் இல்லை மோஷன் ஏதாவது போயிருந்தாங்களான்னா அதை தண்ணியில் விட்டு அலாசி விட்டுருங்க. இல்லைன்னா மோஷன் போயிருந்தாங்களான்னா ஒரு ஸ்ப்ரே வச்சு அதை தள்ளி விட்டுருங்க. பண்ணதுக்கப்புறம் ஒரு முடி இல்லாத பக்கெட் சைடில் அதை காய விடுங்க. குழந்தை யூரின் இல்லை மோஷன் ரெண்டுமே போகலைன்னா தண்ணியில் சும்மா அலாசி விட்டுட்டு பக்கெட் சைடில் ஆற விடுங்க. இந்த மாதிரி ஆற வைக்கணும். நீங்கள் வாஷிங் மிஷினில் கிளாத் டைப்பரை துவைக்கிறீங்களா, ப்ரீ வாஷ் மோடில் 15 நிமிஷம் துவைக்க விடுங்க. ரின்ஸ் அண்ட் ஸ்பின் மோட் அது வரும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்பவும் போல் டிட்டர்ஜென்ட் போட்டு சர்ஃபு டைடு மட்டுமே யூஸ் பண்ணணும். எந்த விதமான டெட்டால் ஃபேப்ரிக் சாஃப்ட்னஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அது போட்டதுக்கப்புறம் ஒரு 45 நிமிஷம்லேருந்து 50 நிமிஷம் வரைக்கும் அந்த ஃபுல் வாஷ் சைக்கிள் வரும். அதுக்கப்புறம் வெயிலில் காய போடணும். நீங்கள் கையில் கிளாத் டைப்பர்ஸை துவைக்கிறீங்கன்னா ஒரு பக்கெட்டில் 3-4 வாட்டி நல்லா அலாசி எடுத்துக்கோங்க, எல்லா யூரினே போகிற அளவுக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கெட்டில் கொஞ்சம் டிட்டர்ஜென்ட்டு சர்ஃப் இல்லைனா டைட் மட்டுமே யூஸ் பண்ணணும். மறுபடியும் எந்த விதமான ஃபேப்ரிக் சாஃப்ட்னஸ் டெட்டால் இருக்கக்கூடாது. அதை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு எப்பவும் போல் மற்ற துணிகளை எப்படி துவைக்கிறோமோ அது மாதிரி துவைச்சிட்டு நல்லா கையால் துவைச்சிட்டு அதுக்கப்புறம் வெயிலில் காய போடுங்க. ஊற வைக்கிறது 15 நிமிஷம் மேற்பட்டு இருக்கக்கூடாது. எந்த பார் சோப்பு யூஸ் பண்ணக்கூடாது. கையால் மட்டுமே துவைக்க வேண்டும். எந்த கல் மேலே அடித்து துவைக்க வேண்டாம். ப்ரஷ்ஷு போட வேண்டாம். நன்றி.